தலைப்புச் செய்திகள். யுபிஐ சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டம் எதுவும் இல்லை, மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. விவசாயிகளிடமிருந்து இயற்கை வேளாண் பொருட்கள் கொள்முதல் செய்யப்படுவதை அரசு உறுதி செய்யும், தெலுங்கானாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. இந்தியாவுடனான எல்லை ஒப்பந்தங்களை சீனா பொருட்படுத்தவில்லை, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். புதிய தொழிலாளர் சட்டம் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்திற்கு உதவும், மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தகவல். ஜிம்பாப்வேயுடனான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா.